இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா உள்ளது. நம்ம லேடிஸா இருந்தாலும் ஜென்ட்ஸா இருந்தாலும் இன்னைக்கு வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு எல்பிஜி கேஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த காலம் மாதிரி நம்ம வந்து விறகடுப்புலாம் வைக்கல. அதனால நிறைய பேருக்கு வந்து வீட்டில் உள்ள அம்மா மார்களுக்கு சகோதரிமார்களுக்கு வந்து எல்பிஜி வந்த உடனே அதை எப்படி மாட்டணும் தெரியல. அப்படிங்கிற டைம்ல அந்த எல்பிஜி கொண்டு வந்தவங்களே உள்ள வந்து மாட்டி விடுங்காங்க. இப்போ நான் கொடுக்க போற ஒவ்வொரு டெக்னிக்லையும் வந்து நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா உள்ளது, ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. எல்பிஜினா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ். உள்ள இருக்கும்போது லிக்யூடா தான் இருக்கும், வெளியில வரும்போது கேஸா வரும். இதை கரெக்டான விதத்தை நம்ம கைட் பண்ணலன்னா நம்மளுடைய உயிருக்கே பாதிப்பு வந்துடும். அந்த மாதிரி எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு டெக்னிக்கா கொடுக்க போறேன். இப்போ நான் கொடுக்க போற ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா, சிலிண்டர் கேஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா கேஸை எப்படி மாட்டணுங்கிறத ரொம்ப கவனமா பாருங்க. இப்ப நமக்கு வந்து கேஸ் இங்க வந்திருக்கீங்க. இப்போ இதனுடைய பாத்தீங்கன்னா இந்த லாக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா போகவே போகாது. நல்லா பாருங்க, இதுதான் ஓப்பன் பண்ணுது, இதுதான் மேலே போகும். ஓகே, இதுனா உங்களுக்கு லாக் ஆயிடுது. நல்லா கவனமாக பாருங்க, லாக் ஆயிடுது. இந்த லாக் ஆயிட்டுனா போகாது. இதுதான் நமக்கு வந்து லாக் சுற்று சிஸ்டத்துக்குள்ளது. இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு தான் இதை கரெக்டாக பயப்படாமல் எந்த விதத்தையும் பயப்படவே கூடாது. நம்ம கொண்டு வந்தோடனே இந்த மோல்டில் இருக்கும், அதை கிழிச்சு விட்டுட்டு இது நல்லா இருக்காங்கிறது, கேஸ் லீக் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணணும், லைட்டாக சர்ஃப் எடுத்துக்கிடுங்க. சர்ஃப் எடுத்து இதில் லைட்டாக சர்ஃபை இதில் கலக்கிக்கிடுங்க. ஓகே, அந்த லைட்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு டவுட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அப்படி நிறையா வரும். இதில் வந்து எதுவும் லீக்கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்கணும், ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்ததுன்னா பபிள்ஸாக வந்துடும். இப்போ அந்த மாதிரி ஒன்றும் பபிள்ஸ்லாம் ஒன்றும் வரல, லீக்கேஜ் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தப்பறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே கொண்டு போகிறோம். நல்லா பாருங்கள், இது உள்ள பயப்படவே தேவையில்லை. யாரும் கேஸ் சிலிண்டர் மாட்டக்கூடியது கேக்கு நல்லா கீழே டவுன் இந்த பாருங்க, நல்லா இங்கேருந்து இதை வந்து நல்லா கரெக்டாக பிடி இந்த இருக்குல்லையா, இதை வந்து நல்லா பிடிச்சிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கவனமாக பாருங்க. இப்படி லாக் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே தூக்கினாலும் கீழே விழாது. ஓகே, இதுதான் வந்து சிஸ்டம். இதில் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம இதை அமுக்கிட்டு எடுத்தோம்னா எடுத்துடலாம். இதை முடிஞ்சு போச்சு. இதை லாக் பண்ணிட்டோம்னா மேலே தூக்கினாலும் வராது. ஓகே, நம்பர் ஒன் டெக்னிக் நீங்க பாக்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் டூ டெக்னிக் பார்க்க போறீங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னா, இந்த நிறைய வந்து இந்த டியூப்ல நிறைய லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படி உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நல்ல சோப்பு நிறைய போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்னா கூட பரவாயில்ல, இதை வச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் எடுத்துக்கீங்க. பபிள்ஸ் எடுத்துட்டு நல்ல பபிள்ஸ் ஆயிரும். இதுலேருந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற இடத்துலேருந்து இங்கேருந்து ஆரம்பிங்க. அப்படியே இங்கேருந்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது பபிள்ஸ் வருதாங்கிறது தெரியும். தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு டியூப் லீக்கு, உடனடியாக நம்ம டியூபை மாற்றி ஆகணும் அப்படிங்கிறத உடனே நம்ம வந்து இங்கேருந்து பின் பக்கம் முதல் கொண்டு இங்கேருந்து அப்படியே இது முடிஞ்ச உங்களுக்கு டவுட்டுன்னா இங்கேருந்தே அப்படியே கொண்டு வந்துட வேண்டியது. எங்கேருந்து இந்த மாட்டக்குடி இந்த நாப்பில் இருந்து இந்த நாப்பிக்க அப்படி மாத்திக்க வேண்டியது. ஓகே, இந்த இது லீக்கேஜ் எதுவும் இல்லைன்னாலே டியூப்ல லீக்கேஜ் இல்லை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க டியூபை மாத்தி ஆகணும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ மூணாவது டெக்னிக் என்ன காமிக்க போறேன்னா, நிறைய வந்து உள்ள எப்படி அடைப்பு ஏற்படுதுன்னா அதுக்குள்ள காரணத்தை கரெக்டா ரொம்ப கவனமா பார்த்துடுங்க. ஏன்னா நம்ம டெய்லி வந்து நம்மளுடைய ஸ்டவ்ல வந்து என்ன பால் வைக்கிறோம், வேற ஸ்வீட்டான ஐட்டங்கள் சாம்பார் குழம்பு அது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம சில சமயங்கள் நம்மளை அறியாமலே சிந்தி உள்ளே போகும் பார்த்துங்க. உள்ளே போகும்போது என்னன்னா பின்பக்கத்தில் கேஸ் வரக்கூடிய இடத்துல வந்து சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத எறும்பு எல்லாமே வந்து உள்ளே வந்து அடைச்சிக்கிடும். இது முதல்ல வந்து நீங்கள் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுக்கணும்.
ஓரமா வச்சுட்டு அதை எப்படி கிளீன் பண்றதுங்கிறத பாருங்க. நீங்க வீட்லயே ஈஸியா ரொம்ப அழகா கிளீன் பண்ணிக்கலாம். மறுநாள் எல்லாத்தையும் துண்டு துண்டா தூக்கி வைங்க. தூக்கி வச்சுட்டு கேஸ் வர இடத்துல இந்த இடத்துல லாக் பண்ணிடுங்க. எந்த விதத்திலும் பயப்படவே தேவையில்லை. இந்த இடத்துல இந்த இடத்த நீங்க தைரியமா கலத்தி விடலாம். இந்த இடத்த தைரியமா கலத்தி விட்டீங்கன்னா போதும், இங்க அடப்பு இருக்கா இல்லையாங்கிறத பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூ பூவில் அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டீங்களா, இதுல வந்து நமக்கு அடப்பு எங்க இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி பாருங்க, இதுல நம்ம பின்பக்கம் ஃபுல்லா திரு இது பண்ணாததுனால என்னாவது ஃபுல்லா வந்து படம் மாதிரி படைஞ்சிருக்கு, பொடி பொடி பூச்சிங்கள் எல்லாமே அடைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துடுங்க. இந்த சின்ன வந்து ஸ்க்ரப்பு, இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா பல்லு தலைக்கிற இது வாங்கி வச்சுடுங்க. சின்ன ப்ரெஷ்ஷு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ வந்து இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். இந்த பாருங்க எவ்வளோ குப்பை வருது பாருங்க. இந்த குப்பையினால தான் இந்த அடப்புக்கள் எல்லாமே ஏற்படும். இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து கிளீன் பண்ண. எவ்வளவு குப்பை விடுது பாருங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எந்த விதமான அடப்பு வராது. அதுக்கப்புறம் இன்னொரு கிளீனர் குள்ளதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதுல வந்து சரியா எரியாமலே இருக்குது. இப்போ வந்து இதுல இருக்கிற சின்ன இது நீங்க வாங்க வேண்டியது என்னன்னா, இந்த பாருங்க சொல்லி 631, இது கடையில் நீங்கள் எல்லா வந்து இரும்பு கடைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி இது எல்லாமே கேஸ் கிளீன் பண்ணுறது என்ன அடப்பு இருந்தாலும் சரி தான் இதை மாட்டிக்கிட வேண்டியது. இதை மாட்டிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த இடத்துல வர இது வருதோ அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். எல்லா அடப்பு எல்லாமே கிளியர் ஆயிடும். உங்களுக்கு நீங்களே வீட்டில் மெக்கானிக்கல் தான், யாரும் நீங்கள் வந்து எல்பிஜி கேஸ் கிளீன் பண்ண போகிறீங்க இவ்வளோ அடிச்சு விட்டாலே போதும், இந்த அடப்பு எல்லாமே கிளியர் ஆயிரும். எந்தெந்த பக்கம் ஹோல்டு இருக்கோ அந்த பக்கம்லாம் அடிச்சு விடலாம். எந்த பயமும் கிடையாது, ஃபயரும் எதுவுமே ஆகாது. நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. ஏன்னா அப்படி தெளிவாக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடப்புங்கிறது எந்த ப்ராப்ளம்ஸுமே வரவே வராது. இந்த பாருங்க, இதில் பாருங்க நிறைய பாய்ச்சம் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்க, ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்காண்டி தான் இது. இந்த பாருங்க இந்த ஓடுது பார்த்தீங்களா, இந்த பாருங்க நிறைய, இந்த பாருங்க பாய்ச்சம் நிறைய ஓடுது. இது எல்லாமே நமக்கு தெரியாமல் போய் உள்ள அடைச்சிக்கிறதுனால தான் இந்த பர்னரில் அடைப்பு ஏற்படுது. இதில் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கிட் அடி பண்ணி பாருங்க பாய்ச்சம் எப்படி ஓடுதுன்னு. இந்த பாருங்க தெரியுதா, இந்த ஓடுது பாருங்க, ஓடுது பாருங்க. இந்த இடத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம். கிளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல அடப்பு இருக்கோ எல்லாமே பயப்படவே தேவையில்லை. இது எல்லாமே எல்லாத்துக்கும் இந்த பாருங்க எவ்வளோ பாய்ச்சா ஓடுதுன்னு, இவ்வளோ தாங்க. இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன ஒரு புனல் மாதிரி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னு நம்ம வெளியில் யூஸ் பண்ண ஸ்டவ் எடுத்துங்க. இவ்வளவுதாங்க, இதை கிளீன் பண்ணி முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவாயிரும். இதில் உள்ளதை அப்படியே மாடிட வேண்டியது. இதான் பெரிய ஒரு விஷயமே கிடையாது, பயப்படவே தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே தூக்கி, ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து கேஸு ரிப்பேர் பார்க்க கூட்டு போகிறோம் அப்படின்னு கடையில் போனீங்கன்னா அவங்க 400-500 வாங்கிடுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, ஒரு சின்ன இந்த ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம்
என்ன பண்ணுறது இந்த சா பீஸை வாங்கிக்கணும், சின்ன சா பீஸை வாங்கிக்கணும். அது எப்படிங்கிறத பாருங்க, நம்ம பர்னருக்குள்ளது எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லாமே முதல்ல அடப்பு இருந்து எல்லாமே கியூர் ஆயிரும், இன்னும் பயப்படவே தேவை கிடையாது. ஓகே, சிம்பிளான விஷயம். இதை விட்டுட்டு நம்ம வீட்டிலேருந்து இதை தூக்கி கொண்டு போய் ஸ்டவ்வை ரிப்பேர் பண்ண வைக்க எவ்வளோ இது, இந்த அடப்பு ஏற்படுத்த பெரிய இதாச்சுன்னா பெரிய ரிஸ்கான விஷயம். அதே மாதிரி இந்த சைடு வந்து கீழே பாத்தான்கள்லாம் போகாமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன கிண்ணத்தில் வச்சு நாலு கானர்லையும் தண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இது வராதபடி, எறும்புகள் வராதபடி சின்ன கோடு மட்டும் அப்பப்போ அடிக்கடி பென்சில் வச்சு இதை வச்சு போட்டுவிடுங்க. எறும்பு போடுற வச்சு போட்டுட்டிங்கன்னா உள்ளே போய் அடப்பே ஏற்படாது. இப்போ நம்ம வந்து கொழுந்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த விதமான அடப்பு இல்லாமல் தெளிவாக இருக்கும். இதுதான் பெரிய மெயினாக உள்ளது. இப்போ ஒவ்வொன்றா கொளுத்துவோம். முதல்ல அடப்புலாம் இருந்தது, இப்போ இங்கே இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அழகா எழுதி பார்க்கும் முதல்ல அடப்பா இருந்தது, அதுதாப்புல இது அழகா எரிய ஆரம்பிச்சுட்டு சிம்ல உள்ளது, இதுவும் ரொம்ப அழகா எரிய ஆரம்பிச்சுட்டு. இவ்வளவுதாங்க, பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதை விட்டுட்டு நமக்கு அடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்குன்னு அது வராங்க இவ்வளோ வராங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னு தெரியுங்க. இதாயிரும், நீங்கள் எந்த விதத்தையும் பயப்படவே தேவைப்படாது. அழகாக முதல்ல வந்து இந்த அடப்பு இருக்கிறவங்க நம்மளே வீட்டில் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா மெயினாக இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நீங்கள் கடையில் வாங்க வேண்டியது. ரெஸ்ட்லிக் 631 இதுதான் கிளீனர் பார்த்துக்கிடுங்க, நம்ம கேஸ் கிளீனர். யாரையும் தேடி எந்த கடைக்கும் போக தேவையில்லை. நம்ம வந்து கடைக்கு போனால் ஒரு 500 1000 அவங்க சொல்கிறத நம்ம கொடுத்து தான் வந்து ஆகணும். இதை வந்து உங்களுக்கு கிளியராக கிளியர் பண்ணி விட்டுருவோம். எந்த விதமான மேஜிக்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமான ஸ்டீல் கடையில் போய் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும், இதை பாருங்கள், இந்த பதிவை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம இது பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ எல்லாமே அழகாக எழுத ஆரம்பிச்சுட்டு எந்த பயமும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க இந்த பதிவை பாருங்கள்.